अस्सलामुअलैकुम फ्रेंड्स, वेलकम टू एमएफसी माशाल्लाह फूड कोर्ट। इनकी ना उंगलुक्कु कॉलीफ्लावर 65 செஞ்சு காட்ட போறேன். ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல வாங்க இந்த 65 எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுதான் அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ். இந்த இன்கிரிடியன்ட்ஸ்க்கான குவாண்டிட்டி எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துக்கிறேன். இதல நான் ரைஸ் ஃப்ளோர், கார்ன் ஃப்ளோர், மைதா யூஸ் பண்ணிருக்கேன். ரைஸ் ஃப்ளோர் அண்ட் கார்ன் ஃப்ளோர் ரெண்டுல ஏதாச்சும் ஒன்னு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டொமேட்டோ கெச்சப் யூஸ் பண்ணிருக்கேன், அது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ இந்த காலிஃப்ளவர் ஃப்ளோரட்ஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வெச்சுக்கோங்க. ரொம்ப சிறு சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு வந்து ஒரு 2 கப் அளவு சுடு தண்ணி போட்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அதை வந்து ஊற விடுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட்டும் 1/2 டீஸ்பூன் மஞ்சளும் போட்டு அதை ஊற விடுங்க. ஸோ அது வந்து நல்லா க்ளீன் ஆயிரும். 2 நிமிஷத்துக்கு மேலே அதை ஊற போட வேணாம், இல்லைனா அது ஓவர் குக் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது உடஞ்சி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த 65 பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து மசாலா பேட்டர், அந்த இந்த காலிஃப்ளவரை டிப் பண்ணுற மசாலா பேட்டரை ரெடி பண்ணிவிட்டு இந்த காலிஃப்ளவரில் அதை டிப் பண்ணி நீங்கள் வந்து போடலாம். இல்லை இட்லி டைரெக்டாக மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம். நான் அந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நான் டைரெக்டாகவே காலிஃப்ளவரில் அந்த 3 ஃப்ளாரும் நான் போடுறேன். கார்ன் ஃப்ளவர், மைதா அண்ட் ரைஸ் ஃப்ளவர் அண்ட் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், அப்புறம் கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் பெப்பர், அப்புறம் 1 டீஸ்பூன் வந்து சிக்கன் 65 மசாலா. மார்க்கெட்டில் வந்து சிக்கன் 65 மசாலா ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். ஸோ எந்த 65 மசாலா வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் டொமேட்டோ சாஸ் நான் வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையில்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் போடுறேன். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே சால்ட் போட்டிருக்கீங்க. ஸோ அதனால் தேவையான அளவு மட்டும் போட்டுக்கோங்க. அண்ட் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பேட்டர் செய்யாமல் டைரெக்டாக இதில் மசாலா போடுறதுனால நீங்கள் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இது மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம சைடில் வச்சுட்டு இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் சூடு பண்ணலாம். இப்போ இதை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணணும். ஸோ ஆயில் கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணி ஒரு ஃப்ளோரட்ஸாக போடுங்க. மொத்தமாக போட வேணாம், ஒவ்வொரு ஃப்ளோரட்ஸாக எடுத்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பேட்சில் நான் இந்த இவ்வளோ ஃப்ளோரட்ஸ் போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌனாகவும் கிறிஸ்பியாகவும் ஆகிற அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. போட்ட உடனே திருப்பி விட வேணாம், அது கொஞ்சம் வேகட்டும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை டர்ன் பண்ணி விடுங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா ஒட்டாமல் உங்களுக்கு வந்து வரணும். இப்போ இது நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா கோல்டனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதில் செகண்ட் பேட்சில் போடலாம். டிஷ்யூ பேப்பரில் போட்டுக்கோங்க. ஸோ எக்ஸஸ் ஆயிலாம் அதை வந்து அப்சார்ப் பண்ணிடும். இப்போ நம்ம செகண்ட் பேட்ச் போடலாம். எம்மியான காலிஃப்ளவர் 65 கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னுடைய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.